ஹெட்ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோட்டா. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ மைதா எடுத்திருக்கேங்க. நீங்கள் வேணுன்னா 1/2 கிலோ கூட போட்டு செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் நம்ம கேப்பு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. அது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கட்டும், ரொம்ப காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்க வேணாம். கொஞ்சம் வெது வெதுப்பான பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அப்புறம் உப்பு வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில், அது வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம மாவு பிசையறதுக்கான இதுதான் சேர்த்துருக்குறோம். அப்புறமா வந்து ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து மேலே நம்ம அது தடவி வைக்கணும், அது அப்புறமா சேர்க்கலாம் நம்ம. இப்போ இவ்வளோ போதும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. முதல்ல கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உதுத்து உதுத்து விட்டுணும், எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடணும். அப்போ தான் வந்து உப்பு எல்லா இடத்துலையும் பரவும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உப்பையும் சர்க்கரையும் வந்து நீங்கள் மாவோட ஃபஸ்ட்டு கலக்கிக்கிட்டு அப்புறமா பாலும் எண்ணெயும் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக உதுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நம்ம பிசைய போகிறோம். தண்ணியை போட்டு ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க. இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு தண்ணியை ரொம்ப இழுக்காது. மைதா மாவு வந்து எப்பவுமே கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மியாக தான் இழுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாங்க இதை. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம நல்லா நீட் பண்ணிடணுங்க. அதாவது இந்த மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம இழுத்து இழுத்து பிசைஞ்சிடணும். இதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து நல்லா இழுத்து இழுத்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாங்க போட்டு. அப்போ தான் வந்து நமக்கு பரோட்டா செய்யும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் நல்லா இழுத்து இழுத்து இப்போயே நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு, இது பாருங்கள், இப்போ உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தாங்க வச்சுக்க போகிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தட்டிலேயே ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு எடுத்து அதில் வச்சிட போகிறேன். இந்த மாவு அந்த மாதிரி வச்சுட்டு இது மேலேயும் வந்து நம்ம ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி எடுத்துடணுங்க. இப்போ பாருங்கள், என் கையில் கொஞ்சம் கூட எவ்வளோ மாவு பிசு பிசுன்னு இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெயை தடவி நம்ம நல்லா ஊற வச்சிடலாங்க இதை. அதாவது கொஞ்சம் வந்து எண்ணெயில் முங்கின மாதிரி இருந்தால் தாங்க நமக்கு வந்து நம்ம செய்யும் போதும் வந்து நல்லாயிருக்கும். அதாவது மேலே வந்து காயாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்து இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் உள்ளேயும் போகிற மாதிரி நம்ம அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்கேன். இது வந்து ஒரு 1 to 1.5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு நல்லா ஊறுச்சுன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க. நமக்கு செய்யும் போது கொஞ்சம் நல்லா, அதாவது அந்த லேயர்ஸ் எல்லாமே சூப்பராக வரும். ஊற ஊற வந்து அந்த எண்ணெயிலேயே அந்த நல்லா ஊற ஊற நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்லைங்க, 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி செய்யும் போது இதுக்கு நடுவுலையே வந்து நான் கிரேவியும் செஞ்சிட்டேன். இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இந்த வீடியோவே. அதனால் நான் வந்து கிரேவி, அதாவது இதுக்கு செய்கிற எம்டி சால்னா இருக்குல்ல, அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாவை வந்து எடுத்தாச்சு. மறுபடியும் அதே பிளேட்டில் நான் மாற்றிக்கிட்டேங்க அந்த தட்டிலையே. இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் 2 டிவைட் பண்ணிக்கலாம். 2 வெட்டி எடுத்துக்கிட்டு, இல்லை நம்ம கையிலேயே கூட பிச்சு எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து நம்ம பால் பாலாக பிடிக்க போகிறோங்க. எப்பவுமே நம்ம எடுத்துட்டு மிச்ச மாவை எடுத்து அந்த பாத்திரத்துலேயே போட்டு வைங்க. ஏன்னா அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால நமக்கு மாவு வந்து டக்குன்னு காயாமல் இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி இப்படி ஒரு அளவுக்கு
பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பெருசாக எடுத்தோம்னா நமக்கு வந்து பெரிய பரோட்டா கிடைக்குங்க. நம்ம கடைகள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்குற அளவுக்கு சைஸ் வந்து நமக்கு பெருசாக கிடைக்கும். கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்தோம்னா நமக்கு குட்டி குட்டி பரோட்டா, அதாவது பன் பரோட்டா மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு சேர்ந்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி இப்படி எடுத்து இந்த மாதிரி அது அதாவது கழுத்து பிடிச்சி திருவுற மாதிரி கொஞ்சம் திருவி தாங்க எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து தனியாக வரும். அதாவது ஒரு முறுக்கு முறுக்குனிங்கன்னா வந்துடும் நமக்கு இந்த மாவு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ இது மேலேயும் கொஞ்சம் லைட்டாக நான் எண்ணெய் தடவி வச்சுக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மேலே மாவு காயாமல் இருக்கும். எண்ணெய் வந்து எதுக்கு தடவுறதுன்னா மாவு மேலே இருக்க மாவு காயக்கூடாது, அதுக்காக தாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம் எண்ணெயை. இப்போ இது ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும்ங்க இப்படியே. இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஷீட் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த நம்ம அடுப்பு மேடை இருக்குல்ல, அது பக்கத்துலேயே கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த ஷீட்டில் தான் பண்ண போகிறேன். இல்லைன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருந்தால் கூட அதுலேயே நம்ம தேய்ச்சிக்கலாம். நான் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்லிட்டு இந்த ஷீட்டில் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து அந்த கடையில் வீசுகிறாங்க இல்லைங்க இப்படி இப்படின்னு துவைக்கிற மாதிரி, அது எனக்கு செய்ய தெரியாது. நான் வந்து இந்த மெத்தட் தான் எப்பவுமே செய்கிறது. நானும் அதை ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது ஒரு பக்கமாக மாவு மட்டும் நின்றுடுது, ஒரு பக்கம் வந்து அப்படியே கிழிஞ்சு போயிடுது. அதனால் எனக்கு அது செட்டே ஆகலை. நான் இந்த மாதிரியும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயே நல்ல லேயர்ஸ் வருங்க. நம்ம மடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம இது பண்ணுறது. நம்ம கையிலேயே கூட பண்ணலாம், ஆனால் கையில் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் இல்லாமல் மைதா வந்து எப்பவுமே சுருங்கி சுருங்கி போயிடுங்க, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் நம்ம இப்படி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறதே பெட்டர். இது ஈஸியாக இருக்குங்க, ஏன்னா வீசுறது நிறைய பேருக்கு தெரியாது. நானும் ட்ரை பண்ணிட்டேன், உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு கூட ஒரு தடவை ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து சுத்தமாக அது வரல. எனக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நானும் இது வரைக்கும் ஒரு 4-5 தடவை செஞ்சுருக்கேன். இதே மெத்தட் தான் செய்கிறேன் நான், வேறு எந்த மெத்தடும் நான் ஃபாலோ பண்ணல. உங்களுக்கும் அதனால் நான் இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நடுவில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கணுங்க தேய்ச்சிட்டு. ஏன்னா வந்து அப்போ தான் லேயர்ஸ் வரும். நம்ம சும்மா அப்படியே மடித்து வச்சோன்னா வந்து அந்த லேயர்லாம் நிற்காது, அப்படியே சுருங்கி போயிடும். அப்புறம் நம்ம அவ்வளோ நேரம் பண்ண வேலையே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ மடிப்பு மடிப்பாக நம்ம ஃப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லைங்க, புடவைக்கெல்லாம் ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி மடிப்பு எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரியே பண்ணலாங்க. ஆனால் நிறைய பேர் நான் பார்த்தேங்க கத்தியிலலாம் வெட்டு போட்டு பண்ணுறாங்க. அது இல்லாமல் நான் எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, வரல எனக்கு. எனக்கு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி சுற்றி நம்ம அந்த சுத்தினதை வந்து கீழே வச்சிடணுங்க. கையில் லாஸ்ட்டாக நம்ம பிடிச்சிருந்தது வந்து கீழே வச்சு அழுத்திட்டோன்னா நமக்கு வந்து மேலே இருக்க லேயர் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதை நல்லா அழுத்திட்டு இப்போ நான் இன்னொரு இது வச்சிடுறேன், இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்னே கொஞ்சம் வீசிலாம் பார்த்தேங்க, வரல. ஆனால் எனக்கு ஒரு பக்கம் மட்டும் மாவு தடியாக நின்றுடுச்சு, ஒரு பக்கம் கிழிஞ்சே போயிடுச்சு. எனக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு கை வலியெலாம் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவினா தாங்க நமக்கு அந்த அதாவது அந்த லேயர்ஸ் நிறைய கிடைக்கும், நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி சுற்றிடலாம். சுற்றிட்டு அந்த கடைசியாக இருக்கிறத கீழே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் செஞ்சு வச்சுட்டேன் எல்லாத்தையும். இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கணுங்க, இல்லைனா மாவு காய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு அப்புறமா நம்ம கையிலேயே தட்டி கூட போடலாங்க. பன் பரோட்டாக்கு அப்படியே தட்டி அப்படியே தான் போடணும். நம்ம வந்து இப்போ செய்ய போகிறது நார்மல் பரோட்டா, அதனால் அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த லேயர்ஸ்லாம் அப்படியே அமுங்கி போயிடும்.
அப்புறம் நமக்கு பரோட்டா மாதிரி வராது, மைதா சப்பாத்தி மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக தான் தேய்க்கணும், ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. அழுத்தி தேய்ச்சோன்னா லேயர் வராது, அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம பண்ண வேலைலாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். நான் உங்களுக்கு பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தாங்க, ரொம்ப அழுத்தக்கூடாது, மெதுவாக தேய்க்கணும், ஏன்னா வந்து அந்த லேயர்ஸ் போயிடும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா திரட்டியாச்சு. இது மைதான்றதால் நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் மறுபடி மறுபடி சுருங்க தாங்க செய்யும். அதனால் நம்ம சுட சுட வந்து போட்டுகிட்டே இருக்கணும் உங்கள் அடுப்பில், அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து மறுபடியும் சுருங்கி போயிடும், மறுபடியும் நம்ம ரெண்டு தடவை தேய்க்கிற வேலையிடும். தேய்ச்சோன்னா என்ன ஆகும், லேயர்ஸ் போயிடுங்க. இப்போ நான் பாருங்கள் தோசைக்கல் ரெடியாக வச்சுருக்கிறேன் சூடு பண்ணி. இப்போ நம்ம பரோட்டா சுட்டி எடுத்துடலாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பரோட்டா போட்டுட்டேன் பாருங்கள். போட்டுட்டு போட்ட உடனே நம்ம வந்து சப்பாத்தி அழுத்துற மாதிரி அழுத்தக்கூடாதுங்க. நம்ம அழுத்தினோன்னா அப்போ வந்து அந்த மாவு வந்து வேகாமல் இருக்கும், அப்போ அந்த லேயர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டுட்டு அப்புறமா தாங்க நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விடணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்திருக்கு, நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டுட்டும் நம்ம அழுத்தக்கூடாதுங்க, சும்மா லைட்டாக அந்த மாதிரி மேலே மட்டும் இப்படி இப்படின்னு பண்ணி விடணும். அழுத்தம் கொடுத்தீங்கன்னா லேயர்ஸ் போயிடும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு தாங்க சுடணும். ஃபஸ்ட்டு அந்த மாவு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி தான் போடணும், அதுக்கப்புறமா தான் நம்ம அழுத்தம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு திருப்பி போட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா அந்த கடையில் வாங்குற மாதிரி அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வரத்துக்கு தாங்க நம்ம வந்து சுகர் போடுறது, சர்க்கரை பால்லாம் ஊற்றினா தான் நமக்கு இந்த மாதிரி வரும். நார்மலாக நம்ம உப்போ சாதாரணமாக செஞ்சோன்னா அந்த மாதிரி வராது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி சுற்றி தாங்க விடணும், அழுத்தக்கூடாது. பரோட்டாலாம் வந்து அந்த சப்பாத்தி வந்து நம்ம அழுத்தி அழுத்தி விடுவோம், எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் நல்லா வேகணும்ட்டு. ஆனால் இது வந்து அந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. ஆனால் இதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக அழுத்தி வேணால் விடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ அதை நான் ஒரு தட்டில் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி அதையும் வந்து அந்த மாதிரி தாங்க, ஃபஸ்ட்டு அழுத்தி விடக்கூடாது மாவை, ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துடணும் லைட்டாக. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தாங்க நம்ம அழுத்தி விடணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வந்து ஸ்லைட்டாக திருப்பி சுற்றி சுற்றி விடலாம். இல்லைன்னா நம்ம இது பண்ணுற மாதிரி திருப்பி 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 கூட போடலாங்க. ஆனால் இந்த மாதிரி நமக்கு தோசைக்கல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டோன்னா வந்து எல்லா பக்கமுமே வந்து சமமாக வேகும், நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது கூட. இப்போ ரெண்டு சைடும் அதே மாதிரி நம்ம சுற்றி சுற்றி விட்டுருணுங்க, அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பரோட்டாவை தட்டுவாங்கல்லங்க கடையில், அந்த மாதிரி தட்டி காமிக்கிறேன். என்னால் வந்து அவ்வளோவா தட்ட முடியலங்க, வந்து ரொம்ப சூடாக இருந்தது. ஆனால் சூட சூட தாங்க அதை தட்டணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த லேயர்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள் தட்டிட்டேன், ஆனால் நல்லா சூடுங்க. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டு தான் கொஞ்சம் தட்டி கொடுத்தாரு, அது மட்டும் பண்ணி கொடுப்பாரு அவர். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த லேயர்ஸ்லாம் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் கடை இது மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க தான் வந்து எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் தட்டி கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள் நான் தட்டுற கொஞ்சம் கூட அந்த பரோட்டா வந்து அசையவே இல்லை. எப்பவுமே பரோட்டா செஞ்சால் அந்த வேலையை அவங்க தான் பார்ப்பாங்க, என்னால் என் கைக்கு அவ்வளோவா ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறேன். தட்டுறேன் ஆனால் வந்து அது கொஞ்சம் கூட பிரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் அவர் வந்து தட்டி கொடுத்தாரு, எப்படி வந்திருக்கு பாருங்கள், லேயர்ஸு கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது, நல்லா பிஞ்சு பிஞ்சு
அவங்க கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி சூப்பராக லேயர்ஸ் வருங்க, அந்த மாதிரி தட்டினா தாங்க வரும். ஆனால் இதுக்கு வந்து நான் சால்னா செஞ்சேங்க இன்றைக்கி, அதாவது எம்டி சால்னா, சிக்கன் சால்னா இல்லை, எம்டி சால்னா தான் செஞ்சோம். இது வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி இதுக்கு எதுக்குனாலும் சூட் ஆகுங்க. இட்லி தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் Thank you. Bye.